வணக்கம். இன்னைக்கு நம்ம சாத்திகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா முதல் ஆழ்வார் அருளி செய்த ஒரு பாசுரம் தான் பார்க்க போறோம். முதல் ஆழ்வார் யார் அது? பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார். மொத்த ஆழ்வார்கள் எத்தனை பேரு? 10 இல்ல 12 பேர். 12 ஓகேவா? ஆழ்வார்கள் 12 பேர். அதுல முதல் ஆழ்வார் யாருன்னா பொய்கை ஆழ்வார். அவர் அருளி செய்த ஒரு பாசுரம் தான் பார்க்க போறோம். பொய்கை ஆழ்வார் வந்து இயற்றிருக்க பாசுரங்கள் என்னென்ன முதல் திருவந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல இருந்து இன்னைக்கு ஒரு பாசுரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? பையம் தகலியா பையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோம் வெய்ய கதிரோம் விளக்காக 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 செய்ய சுடராழியான் செய்ய சுடராழியான் சுடராழியான் அடிக்கே அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை சூட்டினேன் சொல் மாலை இடராழி இடராழி நீங்குகவே என்று நீங்குகவே என்று இதான் அந்த பாசுரம். தனியாத்திர சொல்றேன். பையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. இந்த பாசுரத்தோட பொருள் என்னன்னா வையம் தகலியாக உள்ள உலகத்தையே வந்து விளக்காகவும் அதுல பார்க்கடல் நெய்ய அந்த கடலையே வந்து நெய்யாகவும் அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து சூரியன் உதிக்கிறார் இல்லையா அந்த சூரியனே வந்து தீபமாகவும் ஏற்ற அந்த மாதிரி எனக்கு ஒரு ஞான சுடர் வந்து ஏற்றி கொடுக்கறேன். எனக்கு இருக்கிற அந்த அறியாமைங்க இருள் போய் உன்னை வந்து சேவிக்க கூடிய மனப்பக்குவத்தை கொடு பெருமாளே அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? பொய்கை ஆழ்வார் வேண்டி கேட்டுக்கிறார். ஓகேவா? இதான் அந்த பாசுரத்தோட பொருள். நாளைக்கு வேறொரு ஸ்லோகத்தோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். சாவே சென்னா சுத்தினா போட்டு உனக்கும் வாழ்க்கோடு.